விவசாயிகளிடம் சரணடைந்தது ஜெர்மனி அரசு. விவசாயத்துக்கான மற்றும் காடுகளில் மரம் வெட்ட பயன்படுத்தும் இயந்திரங்களை வாங்குவதற்காக அளித்து வந்த வரி சலுகைகள் மற்றும் டீசல் மானியத்தை நிறுத்த ஜெர்மனி அரசு திட்டமிட்டிருந்தது. இதனை எதிர்த்து விவசாயிகள் ஜெர்மனியில் உள்ள முக்கிய சாலைகளில் டிராக்டர்களுடன் ஒன்று திரண்டார்கள். அதனால் போக்குவரத்து மற்றும் அத்தியாவசியங்கள் தடைப்பட்டது. இந்த போராட்டம் கடந்த மாதம் 18ஆம் தேதியிலிருந்தே நடைபெற்று வந்தன. விவசாயிகளின் போராட்டத்தை தொடர்ந்து ஜெர்மனி அரசு வரி சலுகைகள் மற்றும் டீசல் மானியத்தை ரத்து செய்யும் திட்டத்தை தற்காலிகமாக கைவிட்டுள்ளது. அதாவது விவசாயத்துக்கான மற்றும் காடுகளில் மரம் வெட்ட பயன்படுத்தும் இயந்திரங்களை வாங்குவதற்காக அளித்து வந்த வரி சலுகைகள் தொடரும் என்றும் அதே நேரத்தில் எரிபொருள் மானியம் படிப்படியாக குறைக்கப்படும் என்றும் அரசு தரப்பில் தெரிவித்தது. அரசின் இந்த அறிவிப்பை அடுத்து ஜெர்மனி விவசாயிகள் சங்கம் சில இடங்களில் டிராக்டர் பேரணிகளை தற்காலிகமாக நிறுத்தியுள்ளது. மேலும் அரசாங்க மானிய பிரச்சனைகளில் தற்போதைய முடிவு போதுமானதாக இல்லை என்றும் அது முற்றிலும் மாற்றியமைக்கப்படும் வரை டிராக்டர் அணிவகுப்பு போராட்டம் நடத்தப்படும் என்றும் விவசாயிகள் சங்கம் கூறியுள்ளது. ஜெர்மனி விவசாயிகள் மீது விதிக்கப்படும் கடுமையான வரிகளிலிருந்து அவர்களை நிரந்தரமாக விடுவிக்க தேவனுக்கு நன்றி சொல்வோம். அரசின் இந்த மனமாற்றம் விவசாயிகளிடையே சிறந்த பொருளாதார ஸ்திரத்தன்மை மற்றும் செழிப்புக்கு வழிவகுக்க தொடரட்டும். ஆமென். வங்கதேசத்தில் தீ விபத்து. 7000 ரோஹிங்கியா மக்கள் வீடுகளை இழந்தனர். கடந்த ஞாயிற்றுக்கிழமை வங்கதேசத்தில் உள்ள ரோஹிங்கியா அகதிகள் முகாமில் ஏற்பட்ட பயங்கர தீ விபத்தில் 1000கணக்கானோர் தங்கள் வீடுகளை இழந்தனர். தீயணைப்புத்துறை அதிகாரிகளும் ரோஹிங்கியா தன்னார்வலர்களும் இணைந்து தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டனர். வசதிகள் மற்றும் சுகாதார நிலையங்கள் உட்பட சுமார் 120க்கும் மேற்பட்ட அகதிகளுக்கான இடங்கள் சேதமடைந்துள்ளதாக ஐக்கிய நாடுகளின் அகதிகளுக்கான உயர் ஆணையகம் தெரிவித்துள்ளது. தீ விபத்துக்கான காரணத்தை தற்போது வரை கண்டுபிடிக்க முடியவில்லை என்றும் தெரிவித்துள்ளது. மார்ச் 2021 இதே போன்ற ஒரு பெரிய தீ விபத்தில் குறைந்தது 15 அகதிகள் பலியாகினர் மற்றும் 10,000க்கும் மேற்பட்ட வீடுகள் எரிந்து நாசமாயின. கடந்த ஆண்டு ஏற்பட்ட தீ விபத்தில் சுமார் 2,800 தங்குமிடங்கள், மருத்துவமனைகள் மற்றும் பள்ளிகள் சேதமடைந்தன. இத்தகைய தீ விபத்துகள் திட்டமிட்ட குற்ற செயல்கள் என்று சிலரால் விமர்சிக்கப்பட்டு வருகிறது. தீ விபத்தால் பாதிக்கப்பட்டுள்ள வங்கதேச மக்களுக்காக பிரார்த்திப்போம். இது போன்ற தீ விபத்துகள் தடுக்கப்பட்டு இனி இது போன்ற விபத்துகளில் உயிரிழப்புகள் ஏற்படாமல் இருக்க வேண்டும் எனவும் இந்த கொடிய தீயிலிருந்து மக்களையும் அவர்களின் வீடுகளையும் ஆண்டவர் காப்பாற்றவும் ஜெபிப்போம். ஆமென். உலகளாவிய மத துன்புறுத்தலை கண்காணிக்கும் கிறிஸ்தவ குழு. அமெரிக்காவை சேர்ந்த குளோபல் கிறிஸ்டியன் ரிலீஃப் குழு கிறிஸ்தவர்களுக்கு நேரிடும் வன்முறை சம்பவங்களை கண்காணித்து புகாரளிக்க ஒரு டேட்டாபேஸை தொடங்கியுள்ளது. இதுவே முதல் உலகளாவிய கிறிஸ்தவ டேட்டாபேஸ் ஆகும். இந்த டேட்டாபேஸில் கொலைகள், கைதுகள், கடத்தல்கள், பாலியல் துன்புறுத்தல், கட்டாயப்படுத்துதல் மற்றும் கட்டாய திருமணங்கள் உள்ளிட்ட பல குற்றங்களை வகைப்படுத்தியுள்ளது. மேலும் பல நாடுகளில் உள்ள மத குற்றவாளிகளை கண்டறிய இந்த டேட்டாபேஸ் பயன்படுகிறது. இந்த டேட்டாபேஸ் இனக்குழு தலைவர்கள், அரசாங்க அதிகாரிகள், பொதுமக்கள், அரசியல் கட்சிகள், மத தலைவர்கள், புரட்சியாளர்கள் மற்றும் பல அமைப்புகளை சேர்ந்தவர்களை குற்றவாளிகளாக வகைப்படுத்தப்பட்டுள்ளனர். வரும் ஜனவரி 30-31 தேதிகளில் வாஷிங்டன் டிசியில் நடைபெறும் சர்வதேச மத சுதந்திர மாநாட்டில் இந்த டேட்டாபேஸ் காட்சிப்படுத்தப்பட உள்ளது. உலக அளவில் உள்ள அனைத்து கிறிஸ்தவ குழுவிற்காக தேவனுக்கு நன்றி சொல்வோம். தம்முடைய ஜனங்களுக்கு ஏற்படக்கூடிய எல்லா விதமான வன்முறைகளிலிருந்தும் தீமைகளிலிருந்தும் கர்த்தர் அவர்களை பாதுகாப்பாராக. மேலும் உலகெங்கிலும் உள்ள அப்பாவி கிறிஸ்தவ மக்களை பாதுகாக்க இது போன்ற முயற்சிகள் எடுக்கப்பட ஜெபிப்போம். ஆமென். சூடான சவால்களை எதிர்கொள்ளும் ஐநாவின் மனிதாபிமான ஒருங்கிணைப்பாளர்கள். சூடானின் பல்வேறு பகுதிகளில் மனிதாபிமான உதவிகளை வழங்குவதில் பல சவால்கள் இருப்பதாக மனிதாபிமான விவகாரங்களை ஒருங்கிணைப்புக்கான ஐக்கிய நாடுகளின் அலுவலகமான OCSE தெரிவித்துள்ளது. பாதுகாப்பின்மை, கொள்ளை, அதிகாரத்துவ தடைகள், நிதி பற்றாக்குறை மற்றும் தொழில்நுட்ப சிக்கல்கள் ஆகியவை சூடானில் மனிதாபிமான உதவிகளை வழங்குவதில் தடையாக இருப்பதாக OCSE தெரிவித்துள்ளது. ஏப்ரல் 15, 2023 முதல் சூடானில் ஆயுதப்படைகளுக்கும்
துணை ராணுவ அதிவிரைவு படையினருக்கும் இடையே வன்முறை மோதல்கள் நடந்து வருகின்றன. இதனால் சூடானில் எரிபொருள் தட்டுப்பாடு ஏற்பட்டது. மேலும் போரினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உணவு மற்றும் மருத்துவ உதவிகளை முறையாக வழங்க முடியவில்லை. பல சவால்களை எதிர்கொண்ட போதிலும் ஐக்கிய நாடுகள் சபையின் மனிதாபிமான ஒருங்கிணைப்பாளர்கள் தடைகளை கடந்து பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உயிர்காக்கும் அவசர உதவிகளை தொடர்ந்து வழங்கி வருகின்றனர். சூடான் மக்களுக்கு மனிதாபிமான உதவிகள் சென்றடைவதை தடுக்கும் அனைத்து சவால்களையும் தடைகளையும் தேவன் அகற்ற வேண்டும் என்று ஜெபிப்போம். மேலும் கடந்த ஆண்டு முதல் வன்முறை மோதல்களை சந்தித்து வரும் சூடான் மக்கள் மீது தேவன் மனம் இறங்கவும் ஜெபிப்போம். ஆமேன். சுவிசேஷத்தில் எழுச்சியடையும் தலைமுறையினர். 2023 ஆண்டில் கிறிஸ்தவ மதத்திற்கு மாறிய இளம் வயதினரின் எண்ணிக்கை 20% அதிகரித்துள்ளதாக அமெரிக்காவில் அமைந்துள்ள யூத் ஃபார் கிரைஸ்ட் தெரிவித்துள்ளது. இந்த ஊழியத்தின் மூலம் 15 வயதுக்குட்பட்ட 8,000 குழந்தைகள் தங்கள் வாழ்க்கையை இயேசுக்கு அர்ப்பணித்துள்ளனர். 2023 ஆண்டில் 25% குழந்தைகள் தங்கள் சுவிசேஷத்தை சக நண்பர்களுடன் பகிர்ந்து கொண்டதாகவும், அதனால் இந்த ஆண்டு 38% மாணவர்கள் உள்ளூர் திருச்சபைகளில் சேர்க்கப்பட்டதாகவும் யூத் ஃபார் கிரைஸ்ட் கூறியுள்ளது. யூத் ஃபார் கிரைஸ்டின் தலைமை நிர்வாக அதிகாரி ஜெய் பிளான் வளர்ந்து வரும் இளம் கிறிஸ்தவ தலைவர்களின் எண்ணிக்கையை கண்டு பெருமிதம் கொண்டார். ஜெட் இசட் தலைமுறையினரிடையே ஏற்பட்டுள்ள விசுவாச எழுச்சியை பாராட்டினார். மேலும் விசுவாச எழுச்சி என்பது எண்ணிக்கையை பொறுத்தது அல்ல, கிறிஸ்தவ இயக்கத்தை பொறுத்தது என்பதால் அதில் கவனம் செலுத்தி மேம்படுத்த வேண்டும் என்று ஜெட் பிளான் வலியுறுத்தினார். தேவனுடைய வார்த்தையில் தொடர்ந்து வளர்ந்த தேவனுடைய அன்பில் வளரும் வாலிபர்களுக்காக தேவனை துதிப்போம். கிறிஸ்தவுக்கான இளைஞர் அமைப்பின் முயற்சிகளுக்காக நாம் ஜெபிப்போம். ஆமென். Why we call it Ray of Hope? Because we believe prayer is that ray of hope in this dark world.